அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல இறைவனின் திருநாமம் போற்றி தூங்குகிறேன். தமிழ் இனத்துடைய ஒப்பற்ற தலைவர் கலைஞர் அவர்களுடைய 96வது பிறந்த நாள் விழா அண்மையில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பை வழங்கியிருக்கிற தமிழக சட்டமன்றத்திற்கான இடைத்தேர்தலில் வெற்றிகளை அளித்திருக்கிற தமிழக வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி அறிவிப்புகிற கூட்டம் என்று இணைத்து சிறப்பாக நடைபெறுகிற இந்த அருமை ஏற்பாட்டின் தலைவர் தமிழகத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக திகழும் தளபதி மு க ஸ்டாலின் ஐயா அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கிற அனைத்து இயக்கங்களுடைய தலைவர்களே, திரளாக கூடியிருக்கிற அருமை பெரியோர்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது நல் வாழ்த்துக்களையும் சலாத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நடந்த முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்திலே தளபதி அவர்கள் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி உருவாக்கி மக்களிடம் செல்வோம், மக்களிடம் சொல்வோம், மனங்களை வெல்வோம் என்று முடிவெடுத்து தமிழகம் முழுவதிலும் சுற்றி சுழன்று வந்து அனைத்து தோழமை கட்சிகளுடைய துணையோடு தமிழக மக்களின் இதயங்களில் ஏற்றம் பெற்றிருக்கிற முதல்வராக இன்று தளபதி திகழ்கிறார். இந்த வெற்றிக்கு முழு முதல் காரணமாகவும் அவருடைய உழைப்பாளர் பெற்ற வெற்றியாகவும் கருதி முதலில் தளபதி அவர்களுக்கு நான் வாழ்த்து சொல்ல கடைபட்டிருக்கிறேன். தோழமை கட்சிகள் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் அற்புதமாக படியாற்றி தமிழகத்தில் இந்த அரிய வெற்றியினை தேடித் தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நான் நன்றியையும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்கிறேன். 38 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை தந்திருக்கிற தமிழக மக்கள் நமது பாராட்டுக்கும் வாழ்த்துக்கும் உரியவர்கள். எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் தங்களுடைய வாக்குகளை தெளிவாக அளித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையினால் கூட்டணிக்கு வெற்றியை தேடித்திருக்கிறார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் சார்பில் ராமநாதபுரம் மாவட்டத்திலே அருமை சகோதரர் நவாஸ் கனி அவர்களை வேட்பாளராக நிறுத்தினோம். பாரத பிரதமரே அங்கு வந்து IUML கேண்டிடேட்டாக உள்ள நவாஸ் கனிக்கு நீங்கள் ஓட்டு போட்டால் தீவிரவாதிகளுக்கு ஓட்டு போட்டதுக்கு சமம் என்று சொன்னார். முஸ்லிமுக்கு வாக்கு போடக்கூடாது என்று மறைமுகமாக கூறி மதத்தை அடிப்படையாக வைத்து மக்களை பிரிக்க பார்த்தார். பிரதமர் அவர்களுக்கே புத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழக மக்களின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ராமநாதபுரத்து மக்கள் தமிழ் மண்ணில் மத வேறுபாடு மத பிளவுக்கு இடமில்லை. இது பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் காமராஜரும் காயிதே மில்லத்தும் தலைவர் கலைஞர் அவர்களும் பாடுபட்டு வளர்த்த பூமி இது. இந்த மண்ணில் மத நல்லிணக்கம்தான் தலைத்து ஓங்குமே தவிர
மத பிரிவினை உருவாக்க முடியாது என்ற நிலைமையை மிக அற்புதமாக நிலைநாட்டி தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடைபட்டிருக்கிறேன். இது பொதுக்கூட்டமாக நான் கருதவில்லை. ஒரு தமிழகம் தந்திருக்கிற இந்த வெற்றிக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவராக உள்ள தளபதி அவர்கள் செய்ய வேண்டிய கடமையை நினைவுபடுத்தக்கூடிய கூட்டமாக நான் நினைக்கிறேன். மூன்றே செய்திகளை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, தமிழ்நாடு திராவிட பாரம்பரியத்தை சிறப்பாக நிலைநிறுத்தியிருக்கிறது. இது தமிழ்நாட்டோடு நின்றுவிடுமானால் வடநாட்டிலே எழக்கூடிய திராவிட பாரம்பரியத்திற்கான எதிர்ப்பை காலமெல்லாம் நின்று தடுக்க முடியாமல் போய்விடும். அதற்கு தமிழ் மண்ணிலே நாம் உருவாக்கியிருக்கிற திராவிட பாரம்பரியம், திராவிட கொள்கை, திராவிட தத்துவம் கோட்பாடுகள் தமிழகத்தோடு நிறுத்திக் கொள்ளாமல் இந்த திராவிட பாரம்பரியத்தை, பண்பாட்டை, கொள்கையை, தத்துவத்தை இந்தியா முழுவதிலும் எடுத்துச் செல்வதற்கான ஒரு வியூகத்தை, திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் வகுப்பது காலத்தின் கட்டாயம் என்று நான் கருதுகிறேன். அவர்கள் யோசிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன். அடுத்து, கலைஞர் அவர்கள் 2001 2004 புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளில் வெற்றி பெற்ற பிறகு 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அழைத்து அண்ணா அறிவாலயத்திலே ஒரு நாள் முழுவதும் கூட்டம் நடத்தினார். இன்று தமிழகத்திற்கு மத்திய ஆட்சியிடத்திலே அங்கம் கிடையாது. தமிழகத்திலே ஆளக்கூடிய அரசும் தமிழகத்துடைய கொள்கை, திட்டம், எண்ணம், ஆர்வம், ஆசை எதையும் முறையாக எடுத்துச் சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றதாக இல்லை. இந்த நிலையில் கலைஞர் காட்டிய அந்த வழியை பின்பற்றி தளபதி அவர்கள் வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டத்தை அறிவாலயத்திலே கூட்டி அந்தந்த தொகுதியிலே உள்ள கோரிக்கைகள், தேவைகள் என்ன என்பதையெல்லாம் கண்டறிந்து அவற்றை பட்டியல் போட்டு கலைஞர் எப்படி செய்தாரோ அப்படி நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன். 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூட்டி தமிழகத்துக்கு தேவையான 300 திட்டங்களை தயார் செய்தார். 5-10 திட்டங்களை 5 MP 7 MP களிடத்திலே ஒப்படைத்தார். இங்கே அருமை சகோதரர் பால் இங்கே இருக்கிறார். பல குழுக்களாக MPக்கள் ஆக்கப்பட்டார்கள். அந்த குழுக்களிடத்திலே தமிழ் மக்களுடைய கோரிக்கைகள் என்ன, ஆசைகள் என்ன, தேவைகள் என்ன என்ற திட்டங்களை எல்லாம் அவர்களிடத்திலே தந்து அதற்கு சம்பந்தப்பட்ட அமைச்சரகத்திலே அடிக்கடி போய் சென்று பார்த்து அவற்றை வெற்றி பெற செய்த பெருமை அன்றிருந்த 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இருந்தது. பல்வேறு அமைச்சகங்களிலே படையெடுத்து போனவர்கள் நாங்கள். அந்த பாரம்பரியத்தை மீண்டும் நீங்கள் தொடங்கி தமிழகத்தை ஆளக்கூடிய அரசு மறந்திருக்கிற அல்லது செய்ய இயலாமல் இருக்கிற தமிழ் மக்களுடைய உணர்வுகளை, தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று பணிவோடு உங்களிடத்திலே கோரிக்கையாக வைக்கிறேன். மூன்றாவது விஷயம், இன்று இந்தி திணிப்பு என்றவுடன் நாடே கொந்தளித்து எழுகிறதை புயலாக, அனலாக, சுனாமி போல் எழுந்திருக்கிற காட்சியை பார்க்கிறோம். மத்தியிலே ஆளக்கூடியவர்கள் தமிழகத்தை அறவே ஒதுக்கியிருக்கிறார் என்பதற்கு இது ஒரு அடையாளம். அவர்கள் அறிவாளிகளாக, புத்திசாலிகளாக இருந்திருப்பார்களேயானால் கலைஞர் அவர்கள் போட்ட 2011 அவர் போட்ட கடைசி
கல்வி கொள்கை, இங்கே துரைமுருகன் இங்கே இருக்கிறார், அந்த கல்வி கொள்கையை வகுத்தவர் கலைஞர். தமிழகத்திலே இரண்டு மொழி இருமொழி கொள்கை தான், ஆனால் அதே நேரத்திலே தமிழும் ஆங்கிலமும் கட்டாயம். அதே நேரத்திலே தமிழ்நாட்டிலே உள்ள தாய்மொழியாக கொண்ட மக்கள் அவர்களுடைய மொழிகளை கற்றுக்கொள்வதற்கான வழிமுறையை அந்த கல்வி ஆக்டிலே கொண்டு வந்தார்கள். அதில் ஈடுபட்டவர்கள் நாங்களும் இருந்தோம். 3 மாதம் 6 மாதம் நடந்த அந்த கல்வி சட்டத்தை இந்த இருக்கக்கூடிய அரசு அறவே மறந்துவிட்டது, நடைமுறைப்படுத்தாமல் போய்விட்டது. அந்த கல்வி கொள்கையை கலைஞர்கள் கையெழுத்து போட்ட அந்த கல்வி மசோதாவை, அந்த கல்வி சட்டத்தை தமிழகத்திலே அவர்கள் நிலைநிறுத்தியிருப்பார்களேயானால், நடைமுறைப்படுத்தியிருப்பார்களேயானால், இங்கே இந்தியை திணிக்க வேண்டும் என்ற பேச்சை எழுந்திருக்காது. அப்படிப்பட்ட அற்புதமான திட்டத்தை கலைஞர் போட்டு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட திட்டத்தை மீண்டும் கணக்கு பார்த்து மத்தியிலே ஆளக்கூடிய அவசரக்காரர்களுக்கு கலைஞர் கொடுத்த அற்புதமான திட்டத்தை எடுத்துச் சொல்லி தமிழகத்துடைய கல்விக் கொள்கையை நாம் நிலைநிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கை இங்கே வைத்து இந்த 3 அம்சங்களிலும் கவனம் செலுத்துமாறு பணிவோடு இங்கே கேட்டு தளபதி அவர்களுக்கு எனது வாழ்த்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். அறிஞர் கவிஞர் கவிதை பித்தன் கூறிய வாசகத்தை சொல்லி முடிக்கிறேன். எவர் இடர் தந்த போதும் இயக்கத்தின் படை நடத்தி உவகையை தமிழர்கான ஓய்வின்றி சுழலும் எங்கள் தலைவ மகன், நாடு போற்றும் தலைவர் நம் முக ஸ்டாலின், அவர் காட்டும் வழியில் செல்வோம். ஐயா கலைஞர் ஐயா, உன் கனவை வெல்வோம். நன்றி, வணக்கம்.